Welcome to நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இந்த வீடியோவில் சூப்பராக கிறிஸ்பியான கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன், ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஊற வச்சுக்கலாம். இந்த வடை நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மிக்சி ஜாரில் ஒரு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இந்த பருப்புலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வடித்த பருப்பை தண்ணியே ஊற்றாமல் இது நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 2 கீரை இருக்குது, பாலக்கீரை, தண்டுக்கீரை. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கீரை வடை செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கீரையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வடையை தட்டி போட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போது வடை தட்டி போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த கீரை இருந்தாலும் அந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரை இல்லைன்னா கூட நம்ம வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட இந்த வடை சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வடையை காலையில் செஞ்சு வச்சுட்டு சாயந்தரம் சாப்பிட்டா கூட மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 பருப்பையும் சம அளவு சேர்த்தனால தான். வெறும் கடலை பருப்பில் மட்டும் வடை செஞ்சோன்னா சூடாக இருக்கும் போது தான் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கப்புறமா சவக் சவக்குன்னு ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.